எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹேமலதா. எஸ் மக்களே, இந்த டைம்ல இந்த பேண்டமிக் இந்த சுச்சுவேஷன்ல வந்து நாம இதை செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு கோல்டு, தலைவலி, அதாவது இந்த டயர்ட்னஸ் எதுவுமே வராது. ஸோ அது என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய தவளை, இது என்னன்னு சொல்லணும்னு தெரியல, இந்த பெரிய பாத்திரத்தில் ஸோ அரை பாத்திரம் வந்து தண்ணி, வேப்பந்தலை, கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் மஞ்சள், இதெல்லாம் போட்டு நிறைய வேப்பந்தலை போட்டிருக்காங்க, நிறைய கற்பூரவள்ளி போட்டிருக்காங்க, நிறைய மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்படியே கப்புன்னு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஹையாக வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஒரு பெட்ஷீட் போட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா செம்ம டயர்டாக இருந்தாலும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இதை வந்து காற்று வராத அளவுக்கு, ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு தட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போதைக்கு இவ்வளோ பெருசு இல்லைனாலும் சின்னதாக இந்த மாதிரி நம்ம சின்ன பாக்ஸில் கூட கொஞ்சமாக வேப்பந்தலை காமனாக எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். ஸோ வேப்பந்தலை, கற்பூரவள்ளி மெயின், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மெயின், இதை வந்து மெயினாக போட்டு இந்த மாதிரி ஆவி பிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அப்படின்னு நான் என்னோடய அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தேன். என்னோடய டயர்டாக எடுக்கிறதுக்கும் சரி, இந்த பேண்டமிக் அதாவது கோவிட் டைமில் ஸோ கோல்டு இருக்கிறவங்கலாம் நம்ம வந்து கற்பூரவள்ளி சேர்த்துருக்கோம், அது வந்து ரொம்ப காரம். ஸோ அதனால் அந்த கற்பூரவள்ளி அதெல்லாம் சுவாசித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வேத்துடும், அதாவது பெட்ஷீட் போட்டு நம்ம வந்து இதை வந்து ஆவி பிடிச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக வேத்துச்சுன்னா தலை பாரம், அதாவது ஹெட் பெயின் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இதை வந்து நீங்கள் வீக்லி டூ வாய்ஸ் நார்மலாக இருக்கும்போது கூட நீங்கள் செய்யலாம். அதாவது உங்கள் வீட்டில் வந்து இல்லை வெறும் சுடு தண்ணியில் டீத்தூள் இருக்குது பாருங்கள், வெறும் டீத்தூள் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆஃப் வந்து தண்ணி வச்சுட்டு வெறும் டீத்தூள் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும் அந்த சவுண்டே நமக்கு கேட்கும். இப்போ கரெக்டாக நம்ம ஃபுல்லாக மூடிட்டு அதுக்கப்புறம் தான் லேஸ் லேஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். ஃபுல்லாக திறந்துட்டோம்னா அந்த சூடு ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் வந்துடும், அப்புறம் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டோடு அப்படியே திறந்து நல்லா அந்த மாதிரி மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறம் இந்த சைடு காது சைடெல்லாம், அப்புறம் இங்கே கீழே இப்படி மேலே ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி டீத்தூளில் காமிச்சோம்னா எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த டயர்டு வந்து போயிடும். ஸோ இதையும் அப்படி தான் நல்லா மூச்சு இழுத்து விட்டு நல்லா சுவாசித்தோம், அந்த சுடு தண்ணி வந்து நல்லா சுவாசித்தோம் அப்படின்னா காதுலெலாம் போகிற மாதிரி நல்லா வச்சோம் அப்படின்னா இந்த தலைபாரம், அந்த டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது, கோல்டு, இரும்பல், இந்த தொண்டையில் கரகரப்பு எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து என்னோடய அம்மா இப்போ வச்சுருக்காங்க, அது வந்து திடீர்னு நான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் பெட்ஷீட்டில் போட்டு பிடிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பெட்ஷீட்லேருந்து வெளியில் வந்துட்டு ஃபுல்லாக வைத்துறோம், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இதை வந்து நைட்டு நம்ம செஞ்சுட்டு, அதாவது நைட்டு இந்த மாதிரி ஆவி பிடிச்சிட்டு கப்புன்னு தூங்கினோம் அப்படின்னா ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், அண்ட் தூங்கும்போது நமக்கு உடம்பே ஒரு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நைட் டைமில் நீங்கள் இதை மாதிரி 9:10 o'clock ஆயிடுச்சு. ஸோ நைட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா வெறும் சின்ன பாத்திரத்தில் டீத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கூட இந்த மாதிரி பெட்ஷீட்டில் பிடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா செம்ம ரிலாக்ஸாக செம்ம தூக்கம் வரும். எஸ் மக்களே, நான் வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ பெரிய பெட்ஷீட் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன், அதை இன்னும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இப்படி போட்டுக்கணும், இன்னும் பாத்திரம் வரல. பாத்திரம் வந்ததுக்கப்புறம் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா செம்ம சூடாக இருக்கும். பாத்திரம் வந்தாச்சு. ஸோ ஐயோ, நான் எப்படி ஒரே கையில் எடுப்பேன். ஸோ பாத்திரம் வந்தாச்சு, நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே எதுவுமே தெரியல. ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும். ஸோ சூடாக வர காற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி நான் அதை ஆவி பிடிச்சிட்டு வெளியில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். யப்பா, எஸ் மக்களே, என்னோடய ஃபேஸை பார்த்துக்கிங்களா? வாய்க்குள்ளெல்லாம் போயிடுச்சு. ஸோ எல்லா சைடுமே நான் பிடிச்சிருக்கேன். ஸோ நெக்லெல்லாம் நிறைய தண்ணி போகும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி
அதுவும் இங்கே பாருங்கள் மண்டையிலலாம் வித்துச்சு. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஆவி பிடிச்சிட்டு நம்ம தூங்கினோம் அப்படின்னா வேறு லெவலில் தூக்கம் வரும். இதை ஒன்று தயவு செஞ்சு இந்த டைமில் இங்கே பாருங்கள் கைக்கெல்லாம் நான் பிடிச்சேன், கைக்கெலாம் வித்துருக்கு உங்களுக்கு தெரியுதா? ஸோ கைக்கெலாம் வித்துருக்கு. ஸோ இந்த டைமில் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் வந்து நிறைய டிப்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் ஹேமலதா பிஏ யூடியூப் சேனலில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் பண்ணும், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், தயவு செஞ்சு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் இந்த அது என்னது எஸ் மக்களே, இப்போ வந்து நான் பிடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோடய அம்மா மறுபடியும் சூடு பண்ணி என்னோடய அம்மா பிடிக்க போகிறாங்க. ஸோ ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி தண்ணி காய வச்சோம்னா ரெண்டு மூணு பேர் பிடிக்கலாம். ஸோ அம்மா வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கேப்பே விடக்கூடாது, இந்த மாதிரி ஃபுல்லாக பெரிய பெட்ஷீட் போட்டு ஃபுல் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் அந்த சூடு வந்து நல்லா நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும். நல்லா வாய் திறந்து திறந்து விடணும், ரெண்ட தலை திருப்பி திருப்பி அந்த சைடு இந்த சைடும் காட்டணும், காதுக்கெலாம் போகணும். ஸோ அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். பாமா இங்க பாருங்க அம்மாவோட ஃபேஸ். அத்துக்கு தேசுமா அத்துக்கா. ஸோ அம்மாவோட ஃபேஸ் வந்து எப்படி வைத்திருக்குன்னு பாருங்க. இன்னும் ஆவி வருது, என்ன சூடாக இருக்கு. அப்படியே கைக்கெல்லாம் பிடிச்சிக்க வேண்டியதான். சூப்பர், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், டாடா பாபாய். இல்லை உங்கள் வீட்டில் வந்து இந்த வேப்பந்தலை இல்லை, கற்பூரவல்லி இல்லை, மஞ்சள் இல்லை அப்படின்னாலும் வெறும் சுடு தண்ணியில் அந்த டீ தூள் மட்டும் போட்டோனாலும், டீ தூளும் மஞ்சள் தூளும் போட்டோனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆவி பிடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ, டாடா பாபாய், குட் நைட்.